இன்றைக்கு அன்னதானம் வழங்கிய ராமசாமி குடும்பத்தினர் அனைவரும் நான் நீடுவை வாழ்கிறேன். ஓம் நம சிவாய. 12 ஜூலை 2024 வெள்ளிக்கிழமை சிவன் பாதம் அடைந்த தெய்வ திருவாளர் திரு வைத்தலிங்கம் ராமசாமி அவர்களின் 15ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி. இதை முன்னிட்டு இங்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது. இந்த நாளில் சிங்கப்பூரை சேர்ந்த அவரின் குடும்ப உறுப்பினர்கள் இந்த அன்னதானத்தை வழங்குகிறார்கள். உங்கள் உணவு நன்கொடைக்கு நாங்கள் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்க விரும்புகிறோம். அவரின் குடும்பத்தினர் அனைவருக்கும் கடவுள் ஆயுள் ஆரோக்கியம், செல்வம், மன நிம்மதி, அன்பு, சக்தி மற்றும் மகிழ்ச்சியை பொழியிட்டும் நீங்கள் அனைவரும் அமைதியுடனும் ஒற்றுமையுடனும் வாழ மற்றும் அன்பையும் அளித்திட வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். உண்டியலில் காணிக்கை செலுத்துவதற்கு பதிலாக பசியில் இருப்போருக்கு வயிறார உணவு கொடுங்கள், அதுவே கடவுளுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் என்று வள்ளலார் கூறியுள்ளார். இத்துடன் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க நலமுடன். ஓம் நம சிவாய. நன்றி. லிங்காஷ்டகம் ஜதுக்க விநாசக லிங்கம் தத்ரணமாமி சதா சிவலிங்கம் ராமசாமி குடும்பம் நல்லா இருக்கணும். ராமசாமி குடும்பம் ராமசாமி குடும்பம் போகணும் நடிலாம் நல்லா இருக்கணும். பிரணமாமி சதா சிவலிங்கம். இந்த அன்னதானம் வழங்கின ராமசாமி குடும்பம் 100 வயசோடு வாழ். இன்று வெள்ளிக்கிழமை வைத்தியலிங்கம் ராமசாமி அவர்களின் 15ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவர்களின் குடும்பத்தினர் சிங்கப்பூரில் இருந்து இங்குள்ள தூய்மையாளர் பணியாளர்களுக்கு நல்ல உணவினை வழங்கியுள்ளனர். அவர்களின் குடும்பத்தினர் எந்த ஒரு நோயும் நொடியுமின்றி பல்லாண்டு காலம் வாழ இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். நன்றி. குடும்பம் நல்லா இருக்கும். நீ சாப்பாடு போட்ட ராமசாமி குடும்பம் ஆயுசு கூட நல்லா இருக்கட்டும். சாப்பாடு போட்ட ராமசாமி குடும்பம் இதுக்கு மேலும் மேலும் நல்லா இருக்கணும். சாப்பாடு போட்டவங்க நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, அவங்க மட்டும் நல்லா இருக்கும்.